ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் நல்லபடியாக போயிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் காலையில் நம்ம ஒரு காரியத்தை தியானித்தோம்ல சகோதரர் மூலமாக, நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஜெயம் கத்தரால் வரும் என்பதை நம்ம இன்றைக்கு தியானித்தோம். இன்னைக்கு நான் சொல்கிறேனே, குதிரை மாதிரி குதிரையை இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கிறாரு தாவீது. ஆனால் குதிரை மாதிரி குதிரை வந்து அதுதான் நம்பி இருந்தாருன்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. நம்ம இன்னைக்கு குதிரையை போல நம்ம எஜுகேஷனை நம்பி இருக்கலாம். மேபி அது எம்பிஏவா இருக்கலாம், எம்ஃபில்லா இருக்கலாம், இல்லைனா உங்களோட எஜுகேஷன் ஏதாவது எனி குவாலிஃபிகேஷன், அதை நீங்க குதிரையை போல நீங்க நம்பி இருக்கலாம். அதாவது ஒரு சண்டை போடுறதுக்கு எப்படி குதிரையை ராஜாக்கள் நம்புறாங்களோ அது போல உங்க எஜுகேஷனை நீங்க நம்பி இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கும், பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க, அதனுடைய காரியங்களை வச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையை மாதிரி எதை நம்புவாங்கன்னா, மினிஸ்டர்கிட்டேருந்து லெட்டர் வாங்குவாங்க ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு, இல்லைன்னா வேற அந்த காலேஜ்லேயே வேலை செய்கிற ப்ரொஃபஸருங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இதெல்லாம் நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, அது எதுவுமே எடுபடவே எடுபடாது. நீங்கள் கத்தரை நம்பி இந்த காரியத்தில் இறங்கினீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த வசனம் அதுதான் சொல்லியிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அதை என்ன யுத்தத்துக்கு ட்ரெயின் பண்ணாலும், அது எகிரி குதிக்கிறதுக்கோ, வீரர்கள் எதிராளிகள் வந்தாங்கன்னா அதை எட்டி உதைக்கிறதுக்கோ, என்ன வேணா பிளான் பண்ணட்டோங்க, என்ன வேணா ட்ரைனிங் கொடுக்கட்டும், ஆனால் ஜெயம் கொடுக்கறது அந்த ஃபைனல் ரிசல்ட் யார் கையில் இருக்குது தெரியுமா? நம்மளை உருவாக்கின தேவன் கிட்ட. அதுக்கு எதுக்குங்க நம்ம சைடு நம்ம ட்ரை பண்ணலாங்க, என்ன வேணா நீங்க ரெடி ஆகுங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஜெயம் உங்க கையில இருந்து தானப்பா வரும், எங்க மேல இறக்கமா இருங்க, எங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க எந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நாளைக்கு ஏதாவது பிசினஸ் டீலிங் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட, என்ன வேணா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே கரெக்டுங்க, அதை எடுத்து ஒரு ஓரத்துல வச்சுட்டு ஆண்டவரே இந்த பிசினஸ் டீலிங்கை சரி பண்றவர், ஜெயிக்க வைக்கிறவர், இல்லைன்னா அதை சாங்ஷன் பண்றவர் நீங்க மட்டும்தான்ப்பா, உங்ககிட்ட நான் வந்து நிக்கிறேன், என்னுடைய காரியத்தை உங்க பாதத்துல நான் கொடுத்துறேன்ப்பா, இதை ஜெயமாக்கி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா குதிரை இத்தனை ஆளுக்காக ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, உங்களுக்கு நன்றி. ஜெயத்தை கொடுக்கிறவர் நீங்க. இந்த வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரராக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், வேலைக்காக மனுக்களை போட்டிருக்கலாம், பிசினஸ் டீலிங்காக எல்லாவற்றையும் ரெடி பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே மற்ற பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நிறைய பேர் காலேஜில் அட்மிஷனுக்காக இப்பொழுதே ரெக்கமெண்டேஷனை ரெடி பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், எதை நாங்க எங்க சைட்ல ரெடி பண்ணாலும் ஜெயம் உங்க கையில இருந்து தான் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நாங்க எதுவுமே ரெடி பண்ணாம உங்களுடைய கரத்துல உங்களுக்கு முன்பாக வந்து நிற்க முடியாது, எங்க சைட்ல நாங்க எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு உங்க பாதத்துல வந்து நின்றுட்டோம்ப்பா, அண்ணா அந்த ஜெயத்தை நீங்க தாங்கப்பா, கத்தருடைய கரத்தினாலே ஆகும், நாங்கள் நம்புகிறது கத்தராலே ஆகும் என்று வசனம் சொல்கிறது. அப்பா எங்க நம்பிக்கை நீங்க மட்டும்தான், எங்களுடைய காரியத்தை நீங்க ஜெயிக்க பண்ணுங்க. இந்த நாள்ல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. இந்த நாள் முழுவதும் அலைச்சலா இருக்கலாம் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே சமாதானமாய் நித்திரை பண்ணி காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் யாருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ நல்ல தூக்கத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா நிறைய பேர் பிரச்சனையோட அழுது தன்னுடைய தலையணையை நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, தனிமை உணர்வுல அவங்க இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே அவங்களோட நீங்க இருக்கிறீங்கன்றதை நீங்க நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரே, அவங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.